ஆம் ஆத்மி கட்சியிடம் பாஜக பேரம். 182 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட குஜராத் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் அறிவித்தது. பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நடைபெற்று வரும் நிலையில் இம்முறை குஜராத் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் என்டிடிவி செய்தி ஊடகத்துடன் கலந்துரையாடிய அரவிந்த் கெஜ்ரிவால், குஜராத்தை விட்டு வெளியேறி அங்கு போட்டியிடாமல் இருந்தால் சத்யேந்திர ஜெயின், சிசோடியா இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் கைவிடப்படும் என தன்னிடம் பாஜக பேரம் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகினால் டெல்லி முதலமைச்சராக்கப்படுவீர்கள் எனும் டீலை மணிஷ் சிசோடியா நிராகரித்ததால் என்னிடம் ஒப்பந்தம் பேச வந்துள்ளனர் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஒப்பந்தம் பேசியது யார் எனும் கேள்விக்கு பாஜக ஒருபோதும் நேரடியாக அணுகுவதில்லை. அவர்கள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மற்றொருவருக்கு என செல்கிறார்கள். இப்படியாகத்தான் நம்மை செய்தி வந்தடையும் என தெரிவித்துள்ளார். மேலும் குஜராத் தேர்தல் மற்றும் டெல்லி மாநகராட்சி தேர்தல் இரண்டிலும் தோல்வியை கண்டு பாஜக பயப்படுவதாகவும் தனது கட்சியை தோற்கடிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார்.